இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நாளை முதல் தமிழகம் முழுவதும் அமலுக்கு வரும் புதிய மாற்றங்களும் மற்றும் அதிரடி உத்தரவுகளை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க தற்போது வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, கட்டண உயர்வு. தமிழகம் முழுவதும் 26 சுங்கச்சாவடிகளில், சென்னை, திருச்சி, திண்டுக்கல், மதுரை, கப்பலூர், சாத்தூர் உள்ளிட்ட 26 சுங்கச்சாவடிகளில் புதிய கட்டண உயர்வு அமல்படுத்தப்படுகிறது. தமிழகம் முழுவதும் சுங்கச்சாவடி கட்டணம் ஏற்கனவே அதிகமாக இருப்பதாக வாகன ஓட்டுநர்களும் உரிமையாளர்களும் கூறிக்கொண்டு இருக்கும் நிலையில், தற்போது மேலும் சுங்கச்சாவடி கட்டணம் உயர்த்தப்பட்டு இருப்பதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் சென்னை, திருச்சி, திண்டுக்கல், மதுரை, கப்பலூர், சாத்தூர் உள்ளிட்ட 26 சுங்கச்சாவடிகளில் 5 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டு உள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. எந்தெந்த வாகனங்களுக்கு எவ்வளவு கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா, கார், ஜிப், வேன் உள்ளிட்ட வாகனங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே 80 ரூபாய் இருந்துச்சு, 5 ரூபாய் கூட்டி 85 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. அடுத்து பாத்தீங்கன்னா 2 அச்சு கனரக வாகனம் மற்றும் பேருந்திற்கு 270 ரூபாய் இருந்த கட்டணம் வந்து 20 ரூபாய் கூட்டி 290 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. 3 அச்சு கனரக வாகனங்களுக்கு 295 ரூபாயில் இருந்து 20 ரூபாய் கூட்டி 315 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. 3 முதல் 6 அச்சு கொண்ட கனரக வாகனங்களுக்கு 25 ரூபாய் கூட்டி 450 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. அடுத்து பாத்தீங்கன்னா 7 மற்றும் அதற்கு மேல் அச்சு கொண்ட கனரக வாகனங்களுக்கு 30 ரூபாய் கூட்டி 550 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. உயர்த்தப்பட்ட புதிய கட்டணம் நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இதனால் வாகன ஓட்டிகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. அடுத்த அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, வட்டி விகிதங்கள் மாற்றம் இல்லை. ஏப்ரல் 1 முதல் வங்கிகளின் சேமிப்பு கணக்குகளின் வட்டி விகிதம் 4% இருந்து 3.5% குறைக்கப்பட்டுள்ளது என்றும், பொது வருங்கால வைப்பு நிதி வட்டி விகிதம் 7.1% இருந்து 6.4% குறைக்கப்பட்டுள்ளது என்று மத்திய நிதி அமைச்சகம் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருந்தது. இதற்கு பல்வேறு தரப்பினரிடம் எதிர்ப்பு கிளம்பியதால் வாபஸ் பெறப்படுவதாக மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது ட்விட்டரில், இந்தியாவின் சிறிய சேமிப்பு திட்டங்களின் வட்டி விகிதங்கள் 2020-2021 கடைசி காலாண்டில் இருந்த விகிதங்களில் தொடர்ந்து இருக்கும், மேற்பார்வை மூலம் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகள் திரும்ப பெறப்படும் என்று பதிவிட்டுள்ளார். அடுத்த அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்தில் ஊரடங்கு உத்தரவு. தமிழகத்தில் கடந்த 2 வாரங்களாக கொரோனா மீண்டும் அதிகமாக பரவி வருகிறது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கோவை, திருப்பூர், சேலம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், திருச்சி ஆகிய மாவட்டங்களில் நோய் தொற்று நாளுக்கு நாள் அதிகமாகி வருகிறது. இதனால் மருத்துவ நிபுணர்கள், டாக்டர்கள் ஆலோசனையின் அடிப்படையில் தளர்வுகளுடன் கூடிய பொது முடக்கம் ஏப்ரல் 30 நீட்டிக்கப்படுகிறது. நோயை கட்டுக்குள் கொண்டு வர ஏற்கனவே உள்ள கட்டுப்பாடுகள் தொடரும். நோய் தொற்று அதிகம் உள்ள மாவட்டங்களில் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும். இதனால் தேர்தல் முடிந்தவுடன் தமிழகத்தில் பாதிப்பு அதிகம் உள்ள பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.